இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். ஏழை எளிய குழந்தைகள் கல்வியிலும் உடல் நலத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கம். கருவிலிருந்து 5 வயது வரை உள்ள குழந்தைகளை முழு பராமரிப்புடன் கண்காணிப்பதற்காக இத்திட்டத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதியில் 114 அங்கன்வாடி மையங்கள் உள்ளன. இதில் 2730 குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதியில் 1137 கர்ப்பிணி பெண்களின் முழு உடல் நலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு தேவையான இணை உணவுகள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன. இத்தாய்மார்களின் குழந்தைகளை பராமரிப்பதற்காக அரசு செவிலியர்கள் நேரடியாக அவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கி வருகின்றனர். இது குறித்து அங்கன்வாடி மைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயனாளிகள் கூறுகையில், கஷ்டமே யார்ட்டி பேசாது, இப்பெல்லாம் எல்லாருக்கிட்டும் பேசுது, பழகுது. இப்போ இந்த கொஞ்சம் திட்டி திட்டி தான் பேசணும் இருக்கும். இப்போ அங்கன்வாடி வர்றதுனால எல்லாருக்கிட்டே சகஜமாக பேச ஆரம்பிக்குது. சத்தான பொருள் சாப்பிட்றான், முட்டை சாப்பிட்றான். அங்கன்வாடியில் முட்டை தராங்க, மாவு தராங்க. அப்படி எதனா உடம்பு சரியில்லைனா அங்கன்வாடியில் மாத்திரைலாம் தராங்க. நர்சாம்மா வந்தால் பார்க்குறாங்க. அப்புறம் டீச்சர்ஸ்லாம் வந்து குழந்தைக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து பார்வையிடுறாங்க நேரடியாக வந்து. திருவண்ணாமலை வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 114 அங்கன்வாடி மையங்கள் இருக்குது. இந்த 114 அங்கன்வாடி மையங்களில் எனக்கு 107 பணியாளர்களும் 109 அங்கன்வாடி உதவியாளர்களும் இருக்காங்க. இந்த அங்கன்வாடி மையங்கள் தினமும் காலை 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் செயல்படும். அங்கன்வாடி மையங்களில் பொதுவாக கருவிலேருந்து குழந்தைங்க, அதாவது கர்ப்பம்லேருந்து 6 வயது வரை உள்ள குழந்தைங்களுடைய முழு கவனிப்பு, கர்ப்பிணிகள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார், இது இல்லாமல் வளரலம் பெண்களுக்கான நலக்கல்வி, இதுதான் முக்கியமாக வழங்குகிறோம். எங்கள் அங்கன்வாடி மையத்துக்கு வர குழந்தைங்க அனைத்தும் வந்து நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன் அதே போல் பெற்றோரிடம் போய் செஞ்சு காட்டுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. பொதிகையின் செய்திகளுக்காக விழுப்புரம் சுரேஷ்.